அனைவருக்கும் நல்வாழ்த்துகள். எது நினைக்கிறோமோ அந்த காரியம் பூரா ஜெயமாயிரும். எந்த விதமான பிராப்ளமும் சால்வ் ஆயிரும். செந்திலாண்டவன் கிருவால வேல் வேல் வெற்றி வேல் சர்ச்சி வரத பிரியருக்கு எல்லாருக்கும் நமஸ்காரம் வாழ்த்துகள். முருகருக்கு அருகரா திருச்செந்தூர், முருகருக்கு அருகரா திருச்செந்தூர். முத்துகார்த்திகேய சர்மாவின் பணிவான வணக்கங்கள். இன்றைய தினம் கந்தசஷ்டி ஆறாம் நாள் திருவிழா வெகு சிறப்பாக அதிகாலை 1 மணி அளவில் நடை திறந்து, 1.5 மணி அளவில் விஸ்வரூப தரிசனம், 2 மணி அளவில் சுவாமிக்கு மகா அபிஷேகம் வைபவத்தை தொடர்ந்து கந்தசஷ்டி 6 நாளும் வெகு சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைய தினம் சூரசம்ஹார வைபவம் ஆரம்பமாக உள்ளது. எனவே பக்த கோடிகள் திருவிழாவை கண்டுகளித்து எம்பெருமான் திருச்செந்தூர் முருகன் அருளை பரிபூர்ணமாக பெற எம்பெருமான் திருச்செந்தூர் முருகனை வேண்டிக் கொள்கிறோம். அதாவது கடந்த 2 வருடங்களாக கொரோனா காலங்களில் திருச்செந்தூர் முருகனை யாரும் இந்த கந்தசஷ்டிக்கு அலோ பண்ணலை. இப்போதான் இந்த 2 வருஷ காலங்களுக்கு அப்புறம் பல ஊர்கள்லேருந்து பல வெளிநாடுகள்லேருந்து திருச்செந்தூர் முருகனை தரிசனம் பண்ணக்கூடிய அளவுக்கு கீழே சுமார் 10-12 லட்சம் பேர் வரக்கூடிய தருணத்தில் திருச்செந்தூர் எம்பெருமான் முருகப்பெருமானை தரிசனம் பண்ண ஆவலாக காத்து கொண்டிருக்கிறார்கள். கவர்மெண்டும் அனைத்து வசதிகளும் எல்லா வசதிகளும் பக்த கோடிகளுக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள். மிக மகிழ்ச்சியாக உள்ளது. இன்றைய தினம் சூரசம்ஹார வைபவத்தில் சுமார் 10-12 லட்சம் பேர் திருச்செந்தூர் முருகனை தரிசனம் செய்ய வந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே பக்த கோடிகள் அனைவரும் அமைதியாக திருச்செந்தூர் முருகனை தரிசனம் செய்து எம்பெருமான் அருளை வேண்டிக் பரிபூர்ணமாக அனுகிரகத்தில் கிடைக்குமாறு வேண்டிக் கொள்கிறோம். இப்போது நான் என் பேர் திருச்செந்தூர் முத்துகார்த்திகேயன். திருச்செந்தூர் முருகனுடைய வரலாறு நம்ம இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம். முதல் இந்த திருச்செந்தூரில் வந்து உலகம் முழுவதும் எல்லா கோவிலையுமே தனிச்சிறப்பு உண்டு. ஆனால் திருச்செந்தூரில் மாத்திரம் சுவாமி வந்து 116 உலக அதிசயம் இருக்கக்கூடிய ஒரே கோவில் திருச்செந்தூர் கோவில். உலகம் முழுவதும் எல்லா கோவிலுமே 6 பட வீட்டில் திருச்செந்தூர் க்ஷேத்திரத்தில் வந்து ரொம்ப விசேஷமாக 6 பட வீடும் எல்லா கோவிலுமே குன்று மேல் மலை மேல் உள்ளது. திருச்செந்தூர் கோவில் ஒன்று தான் சுவாமி வந்து 50 feet below the sea லெவலில் இருக்கக்கூடிய ஒரே க்ஷேத்திரம் திருச்செந்தூர் க்ஷேத்திரம். அதனால தான் எல்லா கோவிலும் ஏறி இறங்குறோம். இந்த கோவில் ஒன்று தான் சூரபத்மனுக்கு தான் என்ற அகம்
இங்க வாசல் கிடையாது. அதனால தான் சொல்றார் வியாழ பகவானால் பூஜிக்கப்பட்டு வியாழ பகவானுக்கு அருள் பாலிக்கிற இடம் திருச்செந்தூர். அதான் இந்த க்ஷேத்திரம் பேரே குரு க்ஷேத்திரம்னு பேர். உலகத்துல நம்ம நினைச்சா இந்த க்ஷேத்திரத்துக்கு வர முடியாது. அதான் இங்கிலீஷ்ல ஒரு வேர்ட்ஸ் உண்டு, த மேன் ப்ரப்போசட் காட் டிஸ்போசன் சொல்லுவாங்க. மேன் ப்ரப்போஸ் பண்ணிட்டே இருக்கணும், போகணும் போகணும், திருச்செந்தூர் வரணும் வரணும்னு, வரவே முடியாது. சுவாமி வந்து வியாழ பகவானால் பூஜிக்கப்பட்டு வியாழ பகவானுக்கு அருள் பாலிக்கிற இடம் திருச்செந்தூருங்கிறதுனால சோ குரு நினைச்சா மாத்திரம்தான் இந்த மண்ணை நம்மளால மிதிக்க முடியும். மூன்றாவது அதிசயம், சுவாமி வந்து மேதா தட்சிணாமூர்த்தி. இந்த தட்சிணாமூர்த்தி உலகத்தில் திருச்செந்தூரை தவிர வேற எங்கும் பார்க்க முடியாது. சுவாமி வந்து தட்சிண முகமாக இங்கே இருந்துட்டு இருக்கார். உலகத்திலேயே அதிக நாட்கள் வாழக்கூடிய ஜீவராசியான சுமேரியன் என்கிற ஆம மேல பிரதிட்ட கல்லால மரத்து மேல இருக்கார். சுவாமி வந்து யோக நிலையில இருக்கார். தன்னுடைய இடது கையில மானும் தன்னுடைய வலது கையில மழுவும் இருக்கார். அக்னியை தன் சிரசில வச்சிருக்கார், சிரசாக்னின்னு பேரு. அதுக்கும் மேல கடவுளோட சிருஷ்டிப்புல மனிதனை போல பேசக்கூடிய தன்மை கிளிக்கு மாத்திரம்தான் உண்டு. அதான் கிளிஜோசியம்னு வச்சா. அந்த நான்கு கிளிகளும் நான்கு வேதங்களாக சனத்குமார் ரிஷிகள் வந்து கிளிகள் ரூபத்தில் இருக்கிறது வேர்ல்டில் இங்கே மட்டும்தான் பார்க்க முடியும். அடுத்தது வள்ளியம்பாள் தேவசேனாம்பாள் சன்னதி. ஆறுபட வீட்டில் பிராச்சீனமாக எங்கேயும் வள்ளியம்பாளுக்கும் தேவசேனாம்பாளுக்கும் தனித்தனியாக சன்னதி கிடையாது. திருச்செந்தூரில் மாத்திரமே இருக்கக்கூடிய ஒரு அபூர்வமான சன்னதி. வள்ளியம்பாள் வந்து அப்சரஸ் என்கிற மான் வயிற்றில் பிறந்தவள். பிறந்தரத்தில் கஷ்டப்பட்டா புகுந்தரத்தில் சௌக்கியமாக இருக்கலான்னு ஒரு பழமொழி உண்டு. அம்பாளுக்கு தான் போதும், ஏன்னா அம்பாளுக்கு வந்து தங்க ஊஞ்சலில் பள்ளியறை. இங்கே வருஷத்தில் 325 நாளில் 320 நாள் வள்ளியம்பாளுக்கு தங்க ஊஞ்சலில் பள்ளியறை, தேவசேனா அம்பாளுக்கு வந்து கீழே தான் பள்ளியறை. ஏன்னா இங்கே ஏழையும் ஒன்று பணக்காரால் ஒன்றுன்னு சுவாமி வாழ்ந்துட்டு போயிருக்கிற இடமாக்கும் இந்த இடம். அப்பர் அருணகிரிநாதர் பகழிக்கூத்திற்கு முக்தி பெற்ற ஸ்தலம் திருச்செந்தூர். குமரகுரு பவரை பேச வச்ச கடவுள் திருச்செந்தூர் முருகன். கிமு 7 நூற்றாண்டில் ஆதிசங்கரர் பகவத் பாதாலுக்கு தீராத வைத்தவலியை குணப்படுத்துகிறார் திருச்செந்தூர் முருகன். உலகத்தில் ரெண்டே ரெண்டு பேருக்கு தான் விஸ்வரூப காட்சி கொடுக்கிறார் திருச்செந்தூர் முருகன். ஒன்றும் சூரபத்மன சுவாமி வந்து சுவாமியை யார் எதிர்க்கிறாரோ அவளுக்கு ரெண்டே பேருக்கு தான் சுவாமி வந்து விஸ்வரூப காட்சி கொடுக்கிறார். ஒன்று கந்தசஷ்டி 6 நாள் சூரபத்மனுக்கு சுவாமி வந்து விஸ்வரூபத்தை காட்சி கொடுக்கிறார். அடுத்தபடியாக மகாபாரதத்தில் கர்ண பகவானுக்கு சுவாமி வந்து விஸ்வரூபத்தில் காட்சி கொடுக்கிறார். அப்போது ரெண்டே ரெண்டு பேருக்கு மட்டும்தான் உலகத்தில் விஸ்வரூபம்னு உருவாகிறது. அது இந்த இடத்துல மாத்திரம்தான் பார்க்க முடியும். சுவாமி வந்து ஆதிசங்கரர் சொல்கிறார், உலகம் முழுவதும் எல்லா ஊருக்கும் போயிட்டு வந்திருக்க, எந்த க்ஷேத்திரத்திலையும் எனக்கு வந்து குண்மநோய் சரியாகலை. த பிகினிங் ஆஃப் த சி எண்ட் ஆஃப் த எர்த்னு சொல்லக்கூடிய திருச்செந்தூர் முருகனை நோக்கி வர எனக்கு வைத்தவழி குணப்பாகணும் சொல்லி சர்ப்பரூபமாக வரார். வந்து சுப்பிரமணிய புஜங்கம்னு 33 ஸ்லோகம் சுவாமியை பத்தி பாடுறார். அதுல முதல் ஸ்லோகம் சதா பால ரூபா பிபிக்னா த்ரிஹந்தி மகாதந்தி வக்த்ரா பிபஞ்சாஸ்ய மான்யா விதீந்திராதி மிருக்யா கணேசாபிதாமே விதத்தாம் ஸ்ரீயம் காபி கல்யாண மூர்த்தி.
ஒரே சிலையில கண்களை உக்ரமாகவும் வாயை வந்து சிரிச்ச முகமாகவும் வச்சிருக்கிறது வேர்ல்டுல இந்த சூரசம்ஹார சுப்பிரமணிய சுவாமி தான் பார்க்க முடியும். ஏன்னா சொந்த சூரபத்மனை வந்து சுவாமி வந்து முறைச்சு பார்க்கிறாராம். அதான் கண்கள் உக்ரமா இருக்கு. வந்தவாளுக்கு அந்த பின்னங்கள் தெரியக்கூடாதுங்கிறதுக்காக வாயை வந்து சிரிச்ச முகமா வச்சிருக்கார். அது வேர்ல்டுல இங்க மட்டும்தான் பார்க்க முடியும். தொழில், கல்வி, வியாபாரம், புத்தி சுவாதீனம், குழந்தை பாக்கியம், ஆண் குழந்தை பாக்கியம், குடும்ப ஒற்றுமை, கோர்ட் கேஸ் வழக்குகள்லாம் ஜெயமாகறதுக்கு சத்ருபாதா நிவர்த்தி அந்யோன்ய இந்த மாதிரி 16 வித பரிகாரத்துக்கும் சுவாமி வந்து திருச்செந்தூர் முருகன் குரு சூரசம்ஹார மூர்த்தி அதிபதியா இருக்கார். அதனாலதான் இந்த இடத்துல மாத்திரம்தான் அப்பர் அருணகிரிநாதர் பகழி கூத்திற்கு முக்தி பெற்ற ஸ்தலம் திருச்செந்தூர், குமரகுரு பவரை பேச வச்ச கடவுள் திருச்செந்தூர் முருகன், கிமு 7 நூற்றாண்டுல ஆதிசங்கரருக்கு தீராத வைத்த வழியை குணப்படுத்துறார் திருச்செந்தூர் முருகன், விஸ்வாமித்ர மகரிஷிக்கு வயிற்றுல குஷ்டரோகத்தை சரி பண்றார் திருச்செந்தூர் முருகன். அதான் அருணகிரிநாதர் சொல்றார், கைலை மலையணைய செந்தில் பதிவாழ்வே கரிமுகவனை கிளைய கந்த பெருமானே சொல்றார். 1000 கைலாயமும் சரி திருச்செந்தூர் முருகன் ஒத்தரும் சரிங்கிறார். 1000 கைலாய சிவபெருமானுக்கு திருச்செந்தூர் முருகன் கலியுகத்துல கண்கண்ட தெய்வமான எம்பெருமான் திருச்செந்தூர் முருகர் ஒருத்தர் சமம் அப்படிங்கிறார். அதான் அருணகிரிநாதர் சொல்றார், வந்த வினையும் வருகின்ற வல்விலையும் கந்தன் என்று சொல்ல கலங்கிடுமே திருச்செந்தூர் நகர் சேவகா உன் பாதம் பற்றது இங்கு என் அயன் மேல் கையெழுத்தேங்கிறார். படைச்ச பிரம்மாவோட தலையெழுத்தையும் காலனோட தலையெழுத்தையும் இந்த உலகத்துல யாராலையும் மாற்ற முடியாது. உலகத்துல மாற்றக்கூடிய ஒரு கடவுள் இருந்தால் அது கலியுகத்துல கண்கண்ட தெய்வமான எம்பெருமான் திருச்செந்தூர் முருகர் ஒருத்தருக்கா இருக்குங்கிறார். உண்மையான பக்தியோட சுவாமிகிட்ட 10 விரல்ல நம்ம கேட்டோம்னா 12 கையால அள்ளி கொடுக்கக்கூடிய கருணாமூர்த்தி எம்பெருமான் திருச்செந்தூர் முருகர் ஒருத்தர் தான் பார்க்க முடியும். அதனாலதான் உலகம் முழுவதும் எல்லா ஊர்லயும் முருகன் பார்க்கலாம். ஆனா உலகத்துல த சுப்பீரியர் காடு த கடவுளுக்கெல்லாம் கடவுள்னு சொல்லக்கூடிய ஒரே கோவில் எம்பெருமான் திருச்செந்தூர் முருகன். நான் சொல்லல, ஆதிசங்கரர் விஸ்வாமித்ர மகரிஷி அதுக்கப்புறம் அருணகிரிநாதர் சொல்றார், உலகத்துல கடவுளுக்கெல்லாம் கடவுள்னா அது திருச்செந்தூர் முருகன் தான். அதனாலதான் அருணகிரிநாதர் சொல்றார், செந்தூரில் வாழும் ஆண்மைக்கார கடவுளேங்கிறார், உலகத்துல ஆம்பளை கடவுள் இவன் மட்டும்தான். வாட் இஸ் த ரீசன்? எல்லா கடவுளும் ஆம்பளை தான், சிவபெருமான் ஆம்பளை, முருகப்பெருமா விநாயக பெருமான் ஆம்பளை கடவுள் தான் அப்படின்னா அது அருணகிரிநாதருக்கு ஒரு விளக்கம் சொல்றார். உலகம் முழுவதும் எல்லா கடவுளும் கர்ப்பத்திலேந்து பிறக்கிறார். பெண்ணுக்கு பிறந்த பெண்ணும் பெண்ணுக்கு பிறந்த ஆணும் தான். சுவாமி தான் நெற்றிக்கல்லேந்து பிறக்கிறார். ஆண் ஆண் மகனுக்கு பிறக்கிறதுனால ஆண் மகன் பேரு அது இம்பர் திருச்செந்தூர் மட்டும்தான் பார்க்க முடியும். அதனாலதான் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாண வரம், ஆண் குழந்தை பாக்கியம் இது இது கொடுக்கக்கூடிய ஒரே கடவுள் கலியுகத்தில் கண்கண்ட தெய்வம் எம்பெருமான் திருச்செந்தூர் முருகன் தான். அப்பேற்பட்ட சுவாமி தரிசனம் பண்ண வந்திருக்கீங்க. இங்க ஒரு படி நம்ம இறங்கினோம்னா சுவாமி நம்மளை குழந்தை போல 10 படி கையை பிடிச்சி ஏத்தி விடுவார். அப்பேற்பட்ட கருணாமூர்த்தி எம்பெருமான் திருச்செந்தூர் முருகன் கலியுகத்தில் பிரத்யக்ஷ தெய்வம். அதனாலதான் இந்த இடத்துல வந்து ரொம்ப விசேஷமா இந்த 10-12 லட்சம் பேர் இந்த தருணத்தில் சூரசம்ஹாரத்தை கண்டுகளிக்க எம்பெருமான் வந்திருக்கார். நல்ல எம்பெருமான தரிசனம் பண்ண உலகம் முழுவதும் எல்லாரும் வந்திருக்கீங்க. எல்லோருக்கும் பரமஸ்ரேயசும் பரம சௌக்கியத்தையும் திருச்செந்தூர் முருகன் பரிபூர்ணமாக அனுகிரகத்தை பண்ணக்கூடிய தருணத்தில் இந்த இடத்துல சுவாமியை பற்றி சொல்லக்கூடிய இந்த சேனலுக்கும் கவர்மெண்ட் அரசாங்க அதிகாரிகளுக்கும் போலீஸ் நிர்வாகத்துக்கும் மாவட்ட கலெக்டருக்கும் அப்புறம் முதலமைச்சர் தமிழக முதலமைச்சருக்கும் இந்த தருணத்தில் ஒரு வாய்ப்பு கிடைத்ததுக்கு பக்த கோடிகள் அனைவருக்கும் என்னுடைய சிரம் தாழ்ந்த பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வெற்றிவேல் முருகனுக்கு, ஞானவேல் முருகனுக்கு, திருச்செந்தூர் முருகனுக்கு.
வாழ்க்கை.